மேடம் கொரியர் வந்திருக்கு. கொரியரா தம்பி? ஆமா மேடம். என்னவா இருக்கும்? அமேசான்ல இருந்து எனக்கு மட்டும் கிஃப்ட் கார்டு வந்திருக்கா? அனுப்பணும்ல, வாரத்துக்கு ஒரு பொருள் வாங்குறோம்ல. என்ன கிடைச்சிருக்குன்னு பாப்போம். சாம்சங் டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு. ஐயோ ஐயோ, என்ன கொடுப்பாங்கன்னு தெரியலையே. எதை வாங்குறதுன்னு புரியலையே. இல்லைன்னா ஒருவேளை எல்லாத்தையும் கொடுப்பாங்களோ? எல்லாத்தையும் கொடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். எப்படி இதை வாங்குறது? நம்பர் இருக்கு, ஃபோன் பண்ணி கேட்டால் தெரியும். சார் வணக்கம். ஹலோ, யார் பேசுறது? சார் என் பேர் தனலட்சுமி, நாகப்பட்டினத்துல பேசுறேன் சார். ஹலோ சொல்லுங்கம்மா தனலட்சுமி. இந்த மாதிரி அமேசானில் கிஃப்ட் கார்டு ஒன்று அனுப்பியிருக்கீங்களே, அதில் என்ன பொருள் கொடுக்க போறீங்க? தனலட்சுமி மேடம், உங்கள் கார்டு மேலே யார் நம்பர் இருக்கு சொல்லுங்கம்மா. கார்டு மேலேயா? எங்க இருக்கு? இது என்ன லாட்டரி சீட்டு மாதிரில இருக்கு? என்னம்மா சொல்றியாச்சா? அட இருங்க சார், சொரண்டிட்டு இருக்கல. அந்த காலை என்ன போட்டுக்க சொல்லுங்க. ஏழு லட்சம் போட்டிருக்குது சார். உங்களுக்கு ஏழு லட்சம் கிஃப்ட் விழுந்திருக்கு. ஏழு லட்சமா? ஏழு லட்சமா? ஐயா, ஏழு லட்சமா எனக்கா விழுந்திருக்கு? கனவா நிஜமா? நிஜம்தான், நிஜம்தான் சார். எப்போ சார் கொடுப்பீங்க? நீங்க பணமா தான் வாங்கிக்கணும், பொருள் கிடைக்காதுமா. தனலட்சுமி மேடம், உங்களுடைய ஆதார் கார்டு, சரி சார், பாஸ்புக், ஒரு போட்டோ, அந்த நோட்டீஸ்ல உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. சரி சார், உங்களுக்கு திரும்ப கால் பண்றேன். இந்த உடனே அனுப்புறேன் சார். இன்னைக்கு ஒரு அமௌண்ட் மாத்திருக்கு, சமைச்சி சாப்பிட வேண்டியதுதான். ஐயோ ஐயோ, என்ன வாங்குறதுன்னு தெரியலையே. ஐயோ, லேப்டாப் வாங்கலாம், வாஷிங் மிஷின் வாங்கலாம், ஸ்கூட்டி வாங்கலாம், வீடை கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கலாம். ஐயோ, ஆதார் கார்டு கேட்டேங்க, ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. ஆதார் கார்டு அனுப்பியாச்சு. ஆதார் கார்டு வந்துருச்சு. அப்பா, இனிமே நம்ம லட்சாதிபதி தான். தனலட்சுமி மேடம், உங்க ஆதார் கார்டு டீடைல் பார்த்தாச்சு. சரி சார், செக் பண்ணி பார்த்ததுல என்ன தெரியுதுன்னா, நீங்க கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கட்டணும். கவர்மெண்ட் கேட்டா கட்டிதானே ஆகணும். அட, ஆமா மேடம், நான் கட்டிடுறேன் சார். 1% கட்டணும் மேடம். 7 லட்சம் ரூபாய்க்கு 1% 7000 ரூபா. என்கிட்ட ஒண்ணுமே இல்ல சார், ஏதாவது நீங்க தான் ஒரு ஐடியா கொடுக்கணும் சார். சார், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார். இல்ல மேடம், நம்ம சைட்ல ஒன்னும் ஹெல்ப் பண்ண முடியாது. நீங்க 7000 ரூபாய் காட்டினீங்கன்னா உங்களுக்கு 7 லட்சம் ரூபா வரும். இல்லைன்னா இந்த அமௌண்ட நாங்க கேன்சல் பண்ணிடுவோம். என்ன சொல்லுங்க, கேன்சல் பண்ணிடவா? சார், என் கையில கதல கொஞ்சம் நகை இருக்கு, அதை வேணா வச்சுட்டு கட்டிடுறேன் சார். எதையாவது வித்துட்டு முதல்ல கட்டுங்க மேடம். முக்கியமா உங்களுக்கு இந்த பணம் வரப்போறத நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, போறாமே படுவாங்க. சரி சார், நான் வச்சிடறேன். 7 லட்சம் வர்றது மட்டும் பக்கத்து வீட்டுக்காரிக்கு தெரியக்கூடாது, வராம பிடிச்சவா. அக்கா,
என்னது நினச்சவனே வந்துட்டா? ஒருவேளை 7 லட்சம் உனக்கு இவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ? எக்கோ ஏண்டிமா, உங்கள் வீட்டுக்கு ஏதாவது கொரியர் வந்ததாக்கா? இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்லை, கொரியர்காரங்க வந்துட்டு போனாங்க, பார்த்தேன். என்ன? ஓ, அதுவா? என் பையன் எனக்கு புடவை வாங்கி அனுப்பியிருக்கான். இல்லைக்கா, நான் எதுக்கு கேட்டேன்னா? ஏம்மா, நீ எதுக்கும் கேட்க வேணாம், எதையும் கேட்க வேணாம். நீ முதல்ல இங்கேருந்து கிளம்புறியா? எனக்கு வேலை நிறையா இருக்குது. ஏன் இந்த அக்கா நம்மளை விரட்டுறதுக்கே குறியாக இருக்குது? அதிசயமா ஓட்டர் ஸ்கூட்டி வச்சுருக்கேன். நான் இப்போ புது ஸ்கூட்டியே வாங்க போகிறேன்டி. வந்துட்டு லட்சுமி, நீ காலி அப்பாரா. ஆச்சே, சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட வேண்டியது தான். ஓ, ஃபினிஷிங் நம்பர் முதலே மாற்றணும். வருது. அக்கா, அக்கா. ஏண்டிமா, வா உக்கார். என்னக்கா ஒரே சோகமா இருக்கீங்க? அக்கா, ஒரு கிளாஸ் மிளகாத்தூள் வேணுங்க்கா. அக்கா, நம்ம குழுல மங்கம்மாக்கா இருக்குல்லக்கா, அதுக்கு ஏதோ கொரியர் வந்துச்சான். 7 லட்சம் பணம் வருதுன்னு, 10,000 பணத்தை கட்டி வாங்கணும்னு சொல்லியிருந்துருக்கானுங்க. அது வீட்டில் உள்ள நகை ஜாமான்லாம் கொண்டு போய் விற்றுவிட்டு 10,000 பணத்தை கட்டி ஏமாந்துட்டுக்கா. நம்ம சொன்னால் யார் கேட்குறா? அவளுமா ஏமாந்துட்டா? அவளும் ஏமாந்துட்டாளாவா? வேற யார் ஏமாந்தது? வெளியில் சொல்லிடாதடி, நானும் தாண்டி ஏமாந்துட்டேன். அன்னைக்கு கொரியர் வந்துச்சான்னு கேட்க வந்தனே, அன்னைக்கு தானே அந்த பார்சல் வந்துச்சு? ஆமாண்டி. இதை சொல்றதுக்கு தான்க்கா நான் இன்னைக்கு வந்தேன். நீங்க தான் என்ன விரட்டி அடிக்கிறதுலே குறியா இருந்தீங்களே. அவன் தாண்டி யார்ட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொன்னான். இது நீங்க மட்டும் இல்லக்கா, இது மாதிரி நிறைய பேர் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கும் இதே மாதிரி பார்சல் இருந்து அவளும் பணம் கட்டி ஏமாந்துட்டாக்கா. இதை சொல்ல தான் இன்னைக்கு நான் வந்தேன். நீங்க என்ன விரட்டி அடிக்கிறதுலே குறியா இருந்தீங்க. இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் தான். இதே மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ற எல்லாரோட நம்பரையும் வச்சுக்கிட்டு ஒரு மோசடி கும்பல் இதே வேலையா பார்த்துட்டு இருக்காங்க. பணம்ன்றத பரிசு தொகையை யாரும் இந்த எந்த கம்பெனியும் கொடுக்க மாட்டாங்க. பரிசு தொகை நிறைய கிடைக்குதுன்றதுக்காக வீட்டுல உள்ளதெல்லாம் வச்சு பணத்தை ஏமாறாதீங்க. முதல்ல எந்த கம்பெனில இருந்து வந்திருக்கோ அதை முதல்ல அந்த கஸ்டமர் கேர் கால் பண்ணி தெளிவுபடுத்திங்க. அதுக்கப்புறமா நீங்க அதுக்கான முயற்சி எடுங்க. இது மாதிரி எந்த கம்பெனிலேருந்து பரிசு தொகை கொடுக்க மாட்டாங்க. இதை எதுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு பயனடையலனாலும் இதை 10 பேருக்கு பகிர்ந்துங்க, அவங்களுக்காக இது பயனுள்ளதா இருக்கும். இது உண்மையிலேயே எங்க ஏரியால நடந்த விஷயம், அதுதான்.